இந்த மாதிரி ஏகப்பட்ட டூல் இருக்கு சரிங்களா. ஒவ்வொன்றிலையுமே இப்போ டெஸ்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா பில்டு, கோடு, பிளானு, ரிலீஸ், டிப்ளாய், ஆப்ரேட், மானிட்டர், இந்த மாதிரி இதற்குடைய விஷயங்களை கிட்டத்தட்ட ஒரு 20 டூலுக்கு மேலே நிறைய இருக்கு உங்களுக்கு. இதெல்லாமே நம்ம படிக்கணுமா அப்படின்னா கிடையாதுங்க சரிங்களா. எப்படி ரோட் மேப் போட்டுக்கலாம் அப்படின்னாட்டிங்கன்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அசே ஒரு ஓஎஸ் நாலேஜ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டவர்ஸ் இருக்குது, லெனக்ஸ் நாலேஜ் கண்டிப்பாக மஸ்ட்டு. அப்போ ஒரு லெனக்ஸ் நாலேஜ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங், தென் கிட்டு சோர்ஸ் கண்ட்ரோல், சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட், தென் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் ஆன்சிபிள் இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட், தென் சிஏசிடி அதாவது கண்டினியூஸ் இன்டெக்னல் கண்டினியூஸ் டெலிவரி சொல்கிறோம் இல்லையா, ஜென்கின்ஸ், பாம்போ, டீம் சிட்டி, அதில் மோஸ்ட்லி இருக்கக்கூடிய ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸ். தென் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரிங், மானிட்டரிங் அப்படின்றப்போ நாகியோஸ், கிரேலாக் இந்த மாதிரி நிறையா இருக்குது, ஃபானா அந்த மாதிரி, அந்த மாதிரியான ஒரு மானிட்டரிங்கான ஒரு டூல். தென் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் ஆர் வாட் அவர் ஏடபிள்யூஎஸ் ஆர் அசூர் கிளவுட் ப்ளஸ் கண்டெய்னரைசேஷன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி எல்லாமே கண்டெய்னரைசேஷனாக தான் மாறிட்டுருக்கு, எல்லாமே டாக்கர் அப்படின்றது தான். இன்னொரு 2-3 இயர்ஸில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் ஆல் அப்ளிகேஷன் வந்து கண்டெய்னரைசேஷனாக தான் கம்ப்ளீட்டாக மாறிடுன்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டெய்னரைசேஷன் சரிங்களா, கண்டெய்னரைசேஷன் வரும்போது டாக்கர் தான் ஃபெமிலியராக இருக்கிறது. தென் வந்து அந்த டாக்கர் கண்டெய்னரைசேஷனை வந்து நீங்கள் ஆர்கிடெக்சர் அதாவது கண்டெய்னர் ஆர்கிடெக்சர் அப்படின்றது கண்டிப்பாக வேணும். ஏன்னா நூற்றுக்கணக்கான கண்டெய்னர் இருக்குன்றப்ப அதை வந்து நீங்கள் டிப்ளாய் பண்ணுற, அதை மானிட்டர் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது வந்து ஆர்கிடெக்சர் டூல் அப்படிங்கிறது மஸ்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபேமஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா கூப்பன் நெட் தான் சரிங்களா. ஓகே, இந்த மாதிரி உங்களுடைய கேரியர் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அஸ் ஏ டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா. இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ டெவாப்ஸ்க்கான ரோட் மேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓஎஸ் நம்ம பார்த்த மாதிரி ஓஎஸ் லெனக்ஸ் பற்றியான உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் வந்து இருக்கணும். இதுக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இது எல்லா டாப்பிக்கை பற்றியுமே நெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையமான பிளாக்காக இருக்கட்டும் இல்லை யூடியூப் சேனலாக இருக்கட்டும் அதிகப்படியான கண்டென்ட் உங்களுக்கு இருக்குது. அதாவது இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாலேஜ் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா, நீங்கள் ஈஸியாகவே படிக்க முடியும் சரிங்களா. ஓகே, தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெனக்ஸ்க்கு அப்புறம் ஒரு சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் கிட்டு வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. தென் வந்து ஸ்கிரிப்டிங் நாலேஜ், ஒரு செல்ஃப் ஸ்கிரிப்ட் ஆர் பைத்தான் ஸ்கிரிப்ட். பைத்தான் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ரோக்ராம் லெவலில் கிடையாது, பைத்தானை வச்சு நீங்கள் நிறைய விஷயம் பண்ண முடியும். அஸ் ஏ டேட்டா சயின்டிஸ்ட்டு, எம்எல், ஏ எல்லாத்துக்குமே வந்து பைத்தான் யூஸ் ஆகும். அஸ் ஏ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஏடபிள்யூஎஸ் லாம்டாவில் யூஸ் பண்ணுறது இல்லைன்னா போட்டோ தெரியான மாடல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்துட்டு ஆட்டோமேட் பண்ணுறது ஏடபிள்யூஎஸ் அப்படி தெரிஞ்சுக்கிறது தான், அப்படி அந்த வேல தெரிஞ்சுக்கிறது சின்ன சின்ன ஆட்டோமேஷன் ஒர்க்கை வந்து பைத்தான் வச்சு எப்படி பண்ணுறது ப்ளஸ் போட்டோ தெரிய வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படி தெரிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா செல்ஸ்கிரிப்ட், செல்ஸ்கிரிப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் என்ன தான் சரிங்களா. செல்ஸ்கிரிப்ட் வச்சு எப்படி நம்ம ஆட்டோமேட் பண்ண போகிறோம் நம்மளுடைய ஒர்க்கை அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா சிஏசிடி கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் கண்டினியூஸ் டெலிவரிக்கான டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸ். இன்னைக்கு ரொம்ப ப்ரிஃபர்டாக யூஸ் பண்ணுற டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸ் தான் சரிங்களா. தென் ஒரு கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் ஆன்சிபிள், செஃப், பப்பட் அப்படின்றது. ஆன்சிபிள் தான் நம்ம மோஸ்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ், அதை நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் அது அசூர் அந்த மாதிரி இருக்குது, வாட் அவர் ஜிங்கி கூகுள் அந்த மாதிரி நம்ம ஒரு ஏடபிள்யூஎஸ் அசூர் உங்களுடைய என்ன மாதிரியான பேக்ரவுண்ட்லேருந்து வர்றீங்க ஓஎஸ் ஃபேமிலியன்ற பொறுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏஸ் எ கோட் அதாவது டெராஃபார்ம் க்ளவுட் ஃபார்மேஷன், அதாவது இந்த க்ளவுடே வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் ப்ரொவிஷன் எல்லாத்தையும் வந்து ஒரு கோடாக வச்சு ப்ரொவிஷன் பண்ணுறது அது நீங்கள் பயங்கரமாக பூம் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் வந்து எல்லா க்ளவுடுக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும், நாட் ஓன்லி ஏடபிள்யூஎஸ் ஆர் அசூர், எல்லா க்ளவுடுக்குமே ஆரோக்கியல் எல்லா க்ளவுடுக்குமே நீங்கள் என்ன பண்ண முடியும் டெராஃபார்ம் வச்சு யூஸ் பண்ண முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஆர்கிடெக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பன் நெட் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு 8 விதமான இதுதாங்க இருக்குது சரிங்களா. இது எல்லாருக்குமே எல்லா டூலுமே தெரிஞ்சிருக்கணுமா, எட்டுமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும்னா அது கிடையாதுங்க. ஒரு 1-2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் 6 தெரிஞ்சிருந்தாலே போதும், ஒரு க்ளவுட் வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே போதும். எனக்கு வந்து ஒரு 3-4 இயர்ஸ் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் டெராஃபார்ம் அண்டு கூப்பன் நெட் வந்து என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஆட் அவுட் வந்துச்சு. இதுதாங்க ரோட் மேப்பே. இப்போ இதில் உங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும், இதுக்குள்ளே தான் அங்கே திரும்ப திரும்ப அவங்க வந்து கொஸ்டின் கேட்க முடியும் சரிங்களா. இதை தாண்டின ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இதை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு இதை ரோட் மேப்பாக எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு டே டு டே இதில் வந்துட்டு 1 by 1 நீங்கள் வந்து பார்க்குறது இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் ஒரே நாளில் பார்த்துட முடியுமா இல்லை ஒரு வாரத்தில் பார்த்துட முடியுமானா பார்க்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு டெய்லி ஒரு 2-3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1-2 மந்த்தில் என்ன பண்ண முடியும் நல்ல ஒரு ஸ்டஃப் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும் சரிங்களா. அதுக்கான கண்டென்ட்டு, அதுக்கான இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லிங்க்டின்ல நிறைய பிளாக், மீடியம், dev.io அந்த மாதிரி நிறைய சைட்டில் வந்து கிடைக்குது. அது இல்லாமல் நிறைய சோசியல் மீடியா நீங்கள் யாரை வேணால் அந்த மாதிரியான சோசியல் மீடியாவில் நீங்கள் நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்டை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் கிளியர் பண்ண முடியும் சரிங்களா. இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் இது பண்ணுங்கள். உங்களுக்கு கேரியர் இந்த மாதிரி ஏதாவது கைடன்ஸ் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய மெயில் ஐடி techforall247@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் உங்களுடைய கொரியை வந்து கண்டிப்பாக நீங்கள் அனுப்புங்க, நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம் சரிங்களா. தேங்க்யூ, நம்ம இன்னொரு டே சந்திக்கலாம். பாய்.